நெட்டிவி ஃபரியோ பார்த்து கொண்டு இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் சாரோட நடிப்பில் கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்தில் ஜெகமேதந்திரம் அப்படிங்கிற ஒரு படம் ரெடியாகி ரிலீஸுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து என்கிட்ட கேட்குறது, ப்ரோ அந்த படம் எப்போ ரிலீஸ் அப்படின் தான். ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஜெகமேதந்திரம் ஒய் நாட் சசி அவர் தான் அந்த படத்தோட ப்ரொடியூசர், கார்த்திக் சுப்ராஜ் இயக்குனர், அதுக்கப்புறம் நம்ம தனுஷ் சார் வந்து நடிச்சிருக்காரு. இது இல்லாமல் பல ஹாலிவுட் முன்னணி நடிகர்களும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து டோட்டலாக வந்து எல்லா ஒர்க்கும் முடித்து படமாகவே வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இந்த படம் வந்து ஓடிடி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இந்த ஓடிடி வந்து பீக்கில் இருந்துச்சுல கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி, அப்போயெல்லாம் வந்து பேசப்பட்டது. பட் ஆனால் அவங்க ஒய்நாட் சசி சார் வந்து இல்லை, இந்த படத்தை வந்து ஓடிடிக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து 100% ஷுவராக இருந்து இந்த படத்தை வந்து இப்போ தியேட்டர்கள் ரிலீஸாக வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இப்போது நாளைக்கு மாஸ்டர் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இதற்கப்புறம் நிறையா தமிழ் சினிமாவில் படங்கள் வந்து வரிசையாக ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பட் இருந்தாலும் 50% ஆக்குபன்சி தான் கொடுத்துருக்காங்க. பட் பரவாயில்ல, 50% இருந்தாலும் நிறைய ஷோஸ் ஓட்டினா ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ரொடியூசர்ஸும் ஒத்துக்கிட்டு படங்கள் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஜெகமேதந்திரம் அந்த படம் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, பிப்ரவரி மிட்டில் ரிலீஸ் ஆக போகுது. நம்ம ஆல்ரெடி ஒரு டேட் ஒன்று சொல்லியிருந்தோம், பிப்ரவரி 14 வந்து லவ்வர்ஸ் டேவா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்பயும் அதே ஐடியாவில் தான் வந்து இருக்காங்களாமா. பிப்ரவரி 14 முன்னாடி இந்த படம் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற வேலைகளில் தான் வந்து இருக்காங்களா. அதுக்குள்ள 100% ஆக்குபன்சி வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா இன்னமும் அது ரொம்ப 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 நாட்கள் ஆகும் 100% ஆக்குபன்சி எல்லாம் வர்றதுக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, 50% இருந்தாலும் நிறையா ஷோஸ் ஓடுறதுக்கு ஒரு அப்ரூவல் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம ரிலீஸ் பண்ணலாங்கிற ஐடியாவில் ஜெகமேதந்திரம் டீம் வந்து இந்த படத்தை பிப்ரவரி மிட்டில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ கண்டினியூஸாக இனிமேல் தமிழ் சினிமாவில் நான் சொன்ன மாதிரி நிறையா நல்ல நல்ல படங்கள் ரிலீஸ் ஆக போது, அதில் பிப்ரவரியில் ஜெகமேதந்திரமும் ஒரு படம். ஸோ ஜெகமேதந்திரம் இந்த படத்தோட கதை பற்றி லைட்டாக அப்படி இப்படி கேட்டப்போ வந்து உண்மையிலுமே நல்லா இருந்தது கதை. நான் கேட்ட வரைக்கும் லைக் லைன்ஸ் தான் வந்து சொன்னாங்க, கதையெல்லாம் எனக்கு தெரியாது, அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. பட் இதுதான்ப்பா லைன் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கேட்குறப்போ வேற லெவலில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. ஸோ கார்த்திக் சுப்ராஜ் இது வரைக்கும் வந்து வில்லேஜில் சம்பவங்கள் பண்ணி பார்த்துருக்கோம், சிட்டி பேஸில் கொஞ்சம் சம்பவங்கள் பண்ணி பார்த்துருக்கோம். பட் ஃபாரின்ல போயிட்டு ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு, அதுதான் வந்து ஜெகமேதந்திரம். அதே மாதிரி தனுஷ் சார் அவரோட லைன்அப்ஸ் பற்றி கண்டிப்பாக எல்லா வீடியோலையும் பேசணும்னு தான் எனக்கு ஆசை. ஸோ அப்படி ஒரு லைன்அப்ஸ் வந்து வச்சிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்திய சினிமாவிலேயே அதிக லைன்அப்ஸில் இவரும் வந்து இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் குறிப்பாக வந்து செல்வராகவனோட 2 ப்ராஜெக்ட், அதில் 1001-2, அதற்கு அடுத்தபடியாக D43 கார்த்திக் நரேனோட ப்ராஜெக்ட், ராம்குமாரோட ஒரு ப்ராஜெக்ட், அப்புறம் மாரி செல்வராஜோட கர்ணன், ஜெகமேதந்திரம், அதுக்கப்புறம் வந்து தி கிரே மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலிவுட் ப்ராஜெக்ட். அப்பா வேற லெவலில் வந்து தனுஷ் சார் வந்து அவரோட கெரியர் பார்த்து அப்படியே கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸோ பார்க்கலாம் அந்த ஜெகமேதந்திரம் அவரோட கெரியரில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான படமாக அமையுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஜெகமேதந்திரம் பார்க்க எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட்டிவி ஃபார் யூ. இதை தாண்டி லைக் மாஸ்டர் பற்றி நிறையா வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து அதுக்கும் வந்து உங்களோட சப்போர்ட் வேணும். நன்றி, வணக்கம்.